ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு பெரிய காலேஜ். காலேஜில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஃபைனல் இயர் லாஸ்ட் டே. அந்த ஹெச்ஓடி கிளாஸ் ரூமுக்கு வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது, எல்லாருமே வந்து கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்னடா இது, கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, செமஸ்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மறுநாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளாஸுக்கு வந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் வரும்போது கையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெட்டில் வந்து ஒரு தவளையும் கொண்டு வந்திருந்தாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, தவளை கொண்டு வந்திருக்காரு. அந்த தவளை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் துள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நெட்டில் பசங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப வியப்பாக சேரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் கொண்டு வந்திருந்த பேக்கில் இருந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த துள்ளிக்கிட்டு இருந்த தவளையை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டார். அங்கேயும் இங்கேயும் துள்ளிக்கிட்டு இருந்த தவளை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டால் ரொம்ப இதமாக இருந்தனால தண்ணியிலேயே அப்படியே அசையாமல் மயந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கில் இருந்து ஒரு சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து அந்த தவளை இருக்க தண்ணி பாத்திரத்தை அப்படியே தூக்கி இந்த ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணிட்டாரு. பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவளை ரொம்ப அமைதியாக நீந்திக்கிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக சூடாச்சு. ஆனால் எல்லோரும் நினச்சாங்க அந்த தவளை வந்து அந்த பாத்திரத்துலேருந்து தொள்ளி ஓடி போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தவளை பார்த்தீங்கன்னா அதிலே நீந்திக்கிட்டே இருந்துச்சு. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் இருந்த தண்ணி ரொம்ப சூடாகிட்டு அந்த தவளையால் வந்து நீந்த முடியாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் அது வந்து அசைய முடியாமல் இறந்து போச்சு. ப்ரொஃபஸர் இப்போ பசங்களை எல்லாம் பார்த்து இந்த தவளை எதனால் இறந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடானது தாங்க முடியல, அதனால் இறந்துருச்சு, நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சிங்க அதனால தான் இறந்துருச்சு அப்படின்னு வேறு வேறு பதில்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தார் அமைதியாக. சரி, அப்போது இந்த ஸ்டவ் பற்ற வச்சு தான் காரணம், இந்த தவளை இறக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சில பேர் ஆமாம், சில பேர் இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் சில பேர் அமைதியாக முடிச்சுட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த தவளை இறக்கிறதுக்கு தவளை தான் காரணம் அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, தவளை என்ன பண்ணுச்சு, இவர் தான் எடுத்துகிட்டு வந்தார், இவர் தான் தண்ணியில் போட்டார், இவர் தான் அடுப்பு பற்ற வச்சார், ஆனால் தவளை இறந்துருச்சு, ஆனால் அதுக்கு இவர் காரணம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுந்திரிச்சு, அது எப்படி சார் தவளை காரணமாகும், நீங்கள் தானே அடுப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டு, அந்த தவளை ஃபஸ்ட் நல்லா தான் துள்ளிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் தண்ணியில் போட்டோம் ஏன் தவளை குதிச்சு போகலை சார், தண்ணியில் அதுக்கு நல்லா இருந்துச்சு சார், அதனால சார் அதால் குதிக்க முடியல அப்படின்னு. அப்போ நான் அடுப்பை பற்ற வச்சேன், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சூடாச்சு, அப்போ ஏன் தவளை குதிக்கலை, அப்போ தான் எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ப்ரொஃபஸர் சொன்னார், நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான், நீங்கள் எல்லோரும் இப்போ படித்து முடிச்சிட்டிங்க, படித்து முடிச்சுட்டு வேறு வேறு இடத்துக்கு போக போகிறீங்க, வேறு வேறு வேலைக்கு போக போகிறீங்க, மேற்படிப்புக்கு போக போகிறீங்க, ஒரு சில இடங்களில் வந்து வாழ்க்கை வந்து உங்களை ரொம்ப இதமாக வந்து உங்களை அரவணைச்சிக்கும். இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் விழுந்த உடனே முதல்ல இதமாக அதை ஃபீல் பண்ணிச்சு. ஸோ இதுதான் நம்ம இடம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணிருச்சு. ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை, நேரம் ஆக 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 தண்ணி சூடாச்சு. தவளை வந்து என்ன ஆச்சுன்னா அந்த சூடுக்கு ஏற்றாமல் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சே தவிர அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக நினைக்கவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே தண்ணியோட வெப்பம் அதிகமாகவே தவளையோட கை கால்கள்லாம் மறுத்து போய் அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த தவளை மாட்டி இறக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்பும் இதே மாதிரி தான். நம்ம தற்காலிகமாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக நம்ம எங்கேயாவது ஒதுங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோன்னா நாளாக நாளாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக வந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதே மறந்து போய் அங்கே இருக்கிற சூழ்நிலையோடு நம்ம அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் சர்வைவ் ஆக முடியலைன்னா நம்ம அந்த இடத்துலேயே நம்மளோட வாழ்க்கை முடிவடையுது. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா பிரேக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எப்போ வேணாலும் உங்களோட டேஞ்சர் ஜோனாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் கீப் மூவ், கீப் ஆன் மூவ். இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.